السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவுடைய மாபெரும் கிருபையினால் இப்படிப்பட்ட இந்த ரமலான் மாதத்திலே, ரமலான் மாதத்துடைய சிறப்பு மிக்க இந்த இரவு நேரத்திலே, அல்லாஹுடைய வேதத்தை பற்றியும் அவனது தூதரின் வழிகாட்டுதலை பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை நல்கிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் எல்லா காலத்திலும் குறித்தானதாகும். சலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தாபியங்கள் யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக உழைத்தார்களோ அவர்கள் மீதும், நம் மீதும், யாரெல்லாம் இந்த நேரிய வழியை சீரிய முறையிலே இறுதி நாள் வரை பின்பற்றுவார்களோ அவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இதற்கு முன்பாக நடந்த அந்த உரையிலே இபாதத்துகளை தொடர்ந்து செய்ய வேண்டும், தொடர்ந்து செய்வதனால் உள்ள பலன் என்ன என்பதை நாம் பார்த்தோம். அதாவது அந்த உரையிலே ரெண்டு விஷயத்தை பார்த்தோம், ஒன்று குவான்டிட்டி, இன்னொன்று கன்சிஸ்டன்சி அப்படிம்பாங்க. அதாவது எவ்வளவு செய்யணும், அதை எப்படி இஸ்திகாம தான் செய்யணும். இந்த உரையிலே குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சில கருத்துக்களை பேசுவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இந்த கருத்துக்களை பேசுவதற்கு முன்பாக இந்த ரமலான் மாதத்திலே நமது சிந்தனையை தூண்டும் விதமாக இரண்டு திருக்குரான் வசனங்களை நான் முதலிலே உங்களிடம் எடுத்து வைக்க ஆசைப்படுகின்றேன். இந்த வசனம் உண்மையிலேயே உளப்பூர்வமாக ஒரு மனிதன் யோசித்து பார்த்தான் என்று சொன்னால், இந்த வசனங்கள் அவன் உள்ளத்தை டச் பண்ணும், தொடும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையின் ஓட்டமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஆழமான வசனங்கள் தான். ஆனால் எந்த அளவுக்கு நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறளிலே சொல்லி காட்டுகின்றான், சூரா ஹஷ்ர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்தகுல்லாஹா வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் உத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு விசுவாசிகளே என்று அழைத்து சொல்லுகின்றான், இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்ப இது ரமலானுடைய மாதம், தக்குவாவை பற்றி பல விஷயங்களை நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ தக்குவா இத்தக்குல்லா என்ன நம்ம புரியணும் என்னன்னு. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத்தக்குல்லா என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்றார், அது என்னவென்று சொன்னால், வல் தந்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் தனது நாளைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறது என்று யோசித்து பார்க்கட்டும் என்பதில் கவனம் செலுத்தட்டும். ஒத்தகுல்லா, மீண்டும் ஒத்தகுல்லா என்று அல்லாஹ் சொல்லிட்டார். அப்ப அல்லாஹ் சொல்ற இத்தகுல்லா வல் தந்து நஃப்ஸு மா கத்தமத் லிகத் ஒத்தகுல்லா. அப்ப முதல்ல ஒரு தக்குவா, பிறகு தக்குவா, நடுவில் என்ன சொல்றான், நாளைக்கு நீ என்ன அனுப்பி இருக்கிற அப்படிங்கறத நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இதுல மறுமை, நாளை என்றால் மறுமை என்பதை நாளை என்ற வார்த்தையில பயன்படுத்தப்படுகிறது. இப்ப தமிழ்ல நம்ம அரபி மொழியில சொல்லுவோம், கத் என்றால் நாளை. நாளை என்ற வார்த்தை, அதாவது இன்று நாளை என்று சொல்லக்கூடிய இந்த கத் என்ற வார்த்தை ஏன் மறுமைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? இதை அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு நெருக்கமா நாளை வந்து விடுமோ, இன்னைக்கு போய் நாளை வருவது எவ்வளவு நெருக்கமோ, இந்த அளவுக்கு நெருக்கம் தான் மறுமை வருவது. அது எங்கேயோ ஒரு தூர தொலைவில் உள்ளது என்று நினைக்க வேண்டாம் என்பது ஒரு கருத்து. அதே போல இன்று போய் நாளை என்பது நம்ம எவ்வளவு நிச்சயமா நடக்கணும் ஒரு ஃபீலிங் இருக்கு நமக்கு. இதை விட நிச்சயமான ஒரு விஷயம் தான் மறுமை என்ற நாளை வருவது. இதை புரிந்து கொள்ள இன்னொரு விஷயம், நம்ம அந்த மறுமை நாள் அந்த நாளை சந்திக்கின்ற பொழுது, மறுமை நாளை அடைகின்ற பொழுது அல்லது இறுதி நாள் வருகின்ற பொழுது நம்முடைய அந்த நாள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம், நல்ல சூப்பராக சிறப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம சிறப்பான அமல்கள், நல்ல இறை நெருக்கம், இப்படி ஒரு நல்ல ஒரு சூழலில் அந்த நாளை அடைய வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்க வேண்டும், நாளை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உங்களது இன்று எப்படி இருக்கு என்று பார்த்துக்கொள்ள. உங்களது இன்று எப்படி இருக்கிறதோ இதே மாதிரி தான் உங்களது நாளை இருக்க போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ இன்று எப்படி இருந்தாலும் நாளைக்கு சிறப்பாயிரும் அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னா நம்ம யாரை ஏமாத்திக்கிறோம்? நம்மளே நம்மளை கொஞ்சம் ஏமாத்திக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு வசனம். அடுத்து இன்னொரு வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வி என்னவென்று சொன்னால், அலம் யஅனி அல்லாஹ் கேட்கின்றார், ஈமான் கொண்ட விசுவாசிகளுக்கு இதுவரைக்கும் நேரம் வரவில்லையா? இன்னும் உங்களுக்கு டைம் வரலையா? எதுக்கு? அன் தக்ஷா குலூபுகும் லிதிக்கிரில்லா, அல்லாஹ்வுடைய அந்த திக்ரினாலும், வமா நஸல மினல் ஹக், அல்லாஹ்விடமிருந்து உண்மையாக அனுப்பி வைக்கப்பட்ட அந்த வழிகாட்டுதலை கொண்டு நீங்கள் உங்களது உள்ளங்கள் அதை எண்ணி பார்த்து உணர்ந்து அஞ்சி நடுங்குவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா அல்லாஹ் கேட்டார். அப்போ ரமதான் மாதம் சிறப்பான மாதம், இதுவரைக்கும் நம்ம பிஸியாக இருந்துகிட்டு இருந்தோம், நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தையெல்லாம் மாற்றி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நீங்கள் நோம்பு பிடிங்க, கேமரில் தொழுங்க, யோசிங்க என்று ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குது. அப்போ இந்த நேரத்தில் இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். இன்னும் நேரம் வரவில்லையா? அப்போ நம்ம எப்படி பதில் சொல்லணும்? இப்போ கூட வரலைன்னா நாளைக்கு பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதற்குரிய நேரம் வந்துவிட்டது, அதற்குரிய முயற்சியிலே நாம் இறங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையை முதலிலே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக இந்த இரண்டு வசனங்கள் மிக ஆழமான வசனங்கள். இந்த அடிப்படை நமது உள்ளத்திலே தாக்கத்தை செலுத்தும் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கருத்துக்கள் அர்த்தங்கள் இந்த வசனங்களிலே பொதிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். இப்போ அதே போல என்னுடைய இந்த தலைப்பு என்னவென்று சொன்னால், அல் குர்பு மின் அல்லாஹ், அதாவது அல்லாஹ்வை நெருங்குவோம். நம்ம வளமையாக நம்முடைய வாழ்க்கை இதுவரைக்கும் ஓடிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கு? ஏதோ கடமைக்கு வரோம், கடமைக்கு இபாதத் செய்கிறோம், தொழுகிறோம், மார்க்கத்தில் ஏதோ டச் இருக்கு, ஆனால் மனசளவில் எப்படி இல்லை? ஒரு இறைவனோடு அந்த ஒரு நெருக்கமான ஃபீலிங்கு, நமக்கு அந்த ஒரு உணர்வு, ஒரு திருப்தி, இப்படிலாம் ஒரு ஃபீலிங் வருதா நமக்கு? அந்த ஃபீலிங்கெல்லாம் பெரிய அளவில் இல்லை நமக்கு. அப்போ இதையெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் டேஸ்ட் பண்ண முயற்சி செய்யணும். இப்போ இதை டேஸ்ட் பண்ண முயற்சி செய்வதற்கு எந்தெந்த விஷயங்களெல்லாம் நாம் கவனம் செலுத்த வேண்டும், எப்படி நாம் யோசிக்க வேண்டும் என்பதை பற்றிய சில கருத்துக்களை தான் இன்று நாம் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்துடைய வசனத்துக்கு அடுத்த வசனத்தில், அதாவது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் முடிந்த பிறகு அடுத்த வசனத்தின் தொடக்கத்திலே சொல்லி காட்டுகின்றான், வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தாவத்த தாயி இதா தஆன். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், எனது அடியான் என்னை பற்றி உங்களிடம் விசாரித்தால், இதா ஸஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி எனது அடியார் உங்களிடம் கேட்டால், அல்லாஹ் நபியை பார்த்து பேசுகிறார், நபியே உங்களிடம் எனது அடியார் என்னை பற்றி கேட்டால், இப்போ பதில் எப்படி சொல்லணும்? நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் நெருக்கத்தில் இருக்கிறேன் இப்படிங்கிறதா அந்த அமைப்பு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் எப்படி பதில் சொல்கிறான் என்று சொன்னால், நபியை நீங்கள் சொல்லுங்கள்லாம் சொல்லலை, அல்லாஹ் நேரடியாக பதில் சொல்கிறான், ஃபைன்னி கரீப், நான் நெருக்கத்தில் இருக்கிறேன் என்று நேரடியாக நமக்கு பதில் சொல்கிறான். இப்போ அறிஞர்கள் சொல்கின்ற பொழுது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் அவனது நெருக்கத்தை காட்டுவதற்கு நபியை கூட என்ன செய்யல, இடையில நீங்கள் சொல்லுங்கள் என்று சேர்க்கவில்லை, உங்களிடம் நபியை கேட்டால் நான் நெருக்கத்தில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். அப்ப இறைவன் மிக நெருக்கத்தில் இருக்கிறான். எப்படி நெருக்கம் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், என்னை அழைக்கக்கூடிய அழைப்பாளன் எப்பொழுது அழைக்கிறானோ, அழைக்கின்ற பொழுது அவனது அழைப்பிற்கு பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அப்ப நம்ம எப்ப கேட்டாலும் பதிலளிப்பதற்கு அல்லாஹ் ரெடி, கேட்கறதுக்கு நம்ம ரெடியா? அல்லாவின் புறத்திலிருந்து முழுமையா அல்லாஹ் எப்பவுமே நெருக்கமாக இருக்கிறான், நமது பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறான். நம்ம எப்படி அல்லாஹ்வை அணுகுகிறோம் இதை நாம் யோசித்துக் கொள்ள அவசியம் இருக்கிறது. அதே போல திருக்குறளுடைய வசன ஓட்டங்கள்ல ஒரு சில உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். திருக்குறள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை நோக்கியும் மறுமையிலே அந்த வெற்றி அடையக்கூடிய சொர்க்கத்தை நோக்கியும் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வசனங்கள், அழைப்பு விடக்கூடிய வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் விரைந்து வாருங்கள், எதை நோக்கி? அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை நோக்கியும் சொர்க்கத்தை நோக்கியும் அவசர அவசரமாக வாங்க, ரொம்ப வேக வேகமாக வாங்க. அதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அதே போல அல்லாஹ்வுடைய பாவத்தை பாவ மன்னிப்பை நோக்கியும் அவனது சொர்க்கத்தை நோக்கியும் வேகமாக வாருங்கள், போட்டி போட்டுக்கிட்டு வாங்க என்ற கருத்தை சொல்கிறான்.
அதே போல இன்னொரு வசனத்தை அதான் சொல்லி காட்டுகின்றான், அவசரமாக வரக்கூடியவர்கள் முன்னேறக்கூடியவர்கள் இதிலே அவசரப்பட்டு முன்னேறுவார்கள். அப்ப வேக வேகமா வரணும். அதே போல மறுமை வெற்றியை பத்தி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது சூரா வாக்கியாவிலே சொல்லி காட்டுகின்றான், யார் வேகமாக முன்னே வந்தவர்களோ அவர்கள் தான் முன்னே வந்தவர்கள், உலாய்கள் முக்கர்ணபூன் அவர்கள் தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். மேலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபி ஜன்னாத்தின் நயீம், அவர்கள் நயீம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் இருப்பார்கள். அப்ப இதுவரைக்கும் பார்த்த வசனத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம், அல்லாஹுவை நோக்கி வர வேண்டும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை நோக்கி வர வேண்டும், சொர்க்கத்தை நோக்கி வர வேண்டும் என்றால் அழைப்பு எப்படி அழைக்கப்படுகிறது? பொறுமையா நீங்க வாங்கன்னு அழைக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அழைப்பு எப்படி இருக்கு? அவசரமா வாங்க, வேக வேகமா வாங்க, டைம் இல்ல, சீக்கிரமா வாங்க என்ற ஒரு உணர்வு தரப்படுவதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்துல பாருங்க, அந்த வசன அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னி இலக்கும் மின்ஹு நதீரும் முபீன். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வை நோக்கி விரண்டோடி வந்துருங்க அப்படின்னு. இந்த ஃபர்ர அப்படின்னு சொன்னா எதையாவது ஒன்றை பார்த்து பயந்து ஓடுறது, ஃபர்ரானா ஒன்றை விட்டு தான் விரண்டு ஓட முடியும். இந்த இடத்துல வசனம் எப்படி இருக்கு, அல்லாஹ்வை நோக்கி விரண்டு ஓடி வாருங்கள். அப்ப விரைந்து அல்லாட்ட வரணும், வேகமா வரணும் என்ற கருத்து இருப்பதை பாருங்க. இதுக்கு மாற்றமாக உதாரணமா சூரா ஜும்மா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த், நீங்க தொழுகை முடிந்த பிறகு பூமியில பரவி செல்லுங்கள் உங்களது இந்த உலக ஆதாயத்தை தேடுவதற்காக. இதை தஃப்ஸீர் விளக்கம் சொல்கின்ற பொழுது ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகின்றார், ஃபன்தஷிருக்கு வம்ஷூ, வம்ஷூனா நடந்து போங்க, அதாவது பொறுமையா நடந்து போங்க. இப்ப உலக விஷயத்துக்கு என்ன செய்யுங்க, நிதானமா போங்க, அவசரப்பட தேவையில்லை. அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு என்ன செய்யுங்க, வேக வேகமா ஓடி வாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம் இப்போ, சுபஹான் அல்லாஹ், நம்ம என்ன செய்யறோம், நம்ம ரிவர்ஸா வளைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய விஷயம்னா இப்போ அவசரப்படாதீங்க, பாய் வெயிட் பண்ணுங்க, பொறுமையா வாங்கன்னு போயிட்டு இருக்கோம். இது உலக விஷயம்னா இப்ப என்ன செய்வோம், இப்பவுமே ஒரு சேல் அது இதுன்னு ஏதாவது போட்டா ஃபுல் கூட்டம் அங்க இருப்பாங்க. அப்ப நம்ம அறியாமலே நம்ம என்ன செய்யறோம், உலக விஷயத்துல அவ்வளவு அவசரத்தை காட்டுறோம், ஆனா அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஒரு நிதானத்தை கடைபிடிக்கிறோம் மசாலா. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், இதை மாற்றி யோசிக்கணும். இந்த இடத்துல அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்மை நெருங்குவதற்கு தயாராக இருக்கிறான், எவ்வளவு அவசரமாக அவனை நோக்கி வா என்று அழைப்பு விடுகிறான், அந்த அழைப்பை நம்ம சரியான முறையிலே அதற்கு பதிலளிக்கிறோமா என்பதையெல்லாம் இந்த இடத்திலே நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரிய சகோதரர்களே. அதே போல பல ஹதீஸுகளில் என்ன என்ன கருத்துக்கள் சொல்லப்படுகிறது சொன்னால், அல்லாஹுவை நெருங்கக்கூடிய இந்த ஹதீஸ் முன்னாடி உள்ள அந்த உரையிலும் சொல்லப்பட்டது நினைக்கிறேன், அல்லாஹுவை நீங்கள் எவ்வாறு நெருங்கலாம் என்ற விஷயமும் சரி, அல்லாஹுவை நெருங்குவதை பற்றி ஒரு ஹதீஸில் பல வாசகங்களில் இந்த ஹதீஸ் வருது. ஒரு வசனத்தில் எப்படி வருதுன்னு சொன்னால், அல்லாஹ் எனது அடியான் என்னை நோக்கி ஒரு ஜான் வந்தால் நான் முளம் வருவதற்கு தயாராக இருக்கிறேன், அவன் ஒரு முளம் வந்தால் நான் ஒரு கையளவுக்கு அவனை நோக்கி நெருங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். கடைசியில் அந்த வசனத்தில் என்ன வருகிறது என்று சொன்னால், இதா அத்தானி எம்ஷி அத்தைத்துகு ஹருவலா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்னை நோக்கி அவன் நடந்து வந்தால் நான் விரைந்து வருவதற்கு தயாராக இருக்கிறேன், விரைகிறேன் அவனை நோக்கின்றான். அப்போ பாருங்க, அல்லாஹும் அவனை நோக்கி விரைந்து வாங்க அப்படின்னு சொல்கிறான், நீங்கள் அவனை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நம்ம விரைய தேவையில்லை, நடந்தால் அவன் விரைந்து வருவதற்கு தயார். அப்போ அவன் அழைப்பை ஏற்று நம்ம விரைந்து போனால் என்ன நடக்கும், மிகப்பெரிய அளவில் நம்ம இறை நெருக்கத்தை அடைய முடியும். இப்போ அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்மோடு நெருங்குவதற்கு அவன் முழுமையாக தயாராக இருக்கிறான், தொடர்ந்து அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறான். அவனை அவனுடைய அழைப்பை ஏற்று அவனை நெருங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ இறைவனை நெருங்குவதற்கு உரிய வழிகள் என்ன, எவ்வாறு இறைவனை நெருங்குவது, எவ்வாறு இறைவனை நெருங்குவது என்று சொன்னால், ரொம்ப சிம்பிளான வழி என்ன, இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவன் சொன்ன இபாதத்துகளை எல்லாம் சரியான முறையிலே நாம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவனை நெருங்க முடியும். இப்போ அந்த வசனத்தில் சூரா வாக்கியாவில் வரக்கூடிய வசனத்தில் பார்த்தா, ஒஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் உலாய்கல் முக்கர்ரபூன், ஒஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் அப்படின்னா என்ன, அப்ப இதை தஃப்ஸீர்ல விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே யார் விரைந்து முன்னேறுகிறார்களோ, எந்த விஷயத்துல ஹைரை அடைந்து கொள்வதிலே, நன்மையை செய்து கொள்வதிலே, இறை நெருக்கத்திற்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே அதாவது செயல்படுவதிலே, இபாதத்துகள் செய்வதிலே யார் இந்த உலகத்திலே அஸ்ஸாபிகூனாக இருக்கிறார்களோ அவர்கள் மறுமையிலே சொர்க்கத்தை நுழைவதிலே அஸ்ஸாபிகூனாக இருப்பார்கள்.
இப்போ இது வந்து நம்ம கிராமட்டிக்கலாக சொன்னதாக இருந்தால் முதல்ல உள்ளது முபத்ததா, ரெண்டாவது உள்ளது கபர். ஒஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன்னா அந்த சாபிகூன்கள் யார், அவர்கள் தான் அஸ்ஸாபிகூன் அப்படி சொல்கிறாங்க அந்த வசனம். அப்போ யார் இந்த உலகத்தில் யார் அவசரமாக நன்மையை நோக்கி முன்னேறுகிறார்களோ இவர்கள் தான் மறுமையிலே அவசரமாக சொர்க்கத்திலே நுழையக்கூடிய மக்களாக இருப்பார்கள். இவர்கள் முக்கர்ரபூன் இறைவனுக்கு நெருக்கமாக்கி வைக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இறை நெருக்கத்திற்கு இறைவனை நோக்கி அவசரமாக நாம் ஆர்வத்தோடு நெருங்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படை பண்பு என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. அப்ப அதுல ஒரு மிக முக்கியமான பண்பு என்ன, இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். இப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இறைவனுடைய அந்த திக்ரை கொண்டு, இந்த இறை திக்ர் என்று சொன்னால் இறைவனை நினைவு கூறுவது, படைப்புகளை நினைவு கூறுவது, இறைவனை பற்றி சிந்தித்து பார்ப்பது. மிக முக்கியமாக திக்ர் எது, திருக்குரான் அல் குரான் என்பது இறைவனுடைய திக்ராக இருக்கிறது. அப்போ இதிலிருந்து படித்து படிப்பினை பெற்று உங்கள் உள்ளங்கள் அஞ்சி நடுங்குவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா, இதுதான் திருக்குறானுடைய வசனம். அப்போ இந்த திருக்குரான் எவ்வளவு தாக்கத்தை செலுத்தியது, நீங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் மீது திருக்குறான் இறங்கிக் கொண்டிருந்த காலத்தை பார்த்தால், யாராவது ஒருவர் திருக்குறானுடைய வசனங்களை செவியேற்றால் அவர்கள் உள்ளம் என்ன செய்யும், திருக்குறள் ஈர்க்கப்பட்டுவிடும். அப்போ அதனால அந்த முஷ்ரிக்கள் என்ன செஞ்சாங்க, திருக்குறானை செவியேற்க விடக்கூடாது என்று முடிவு செய்தார். ஏன்னா திருக்குறானை செவியேற்றா என்ன செய்ய முடியாது, அந்த உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாது. அது ஆட்டோமேட்டிக்கலி என்ன செஞ்சுது, திருக்குறானோடு ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுது. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, திருக்குறானை ஓதுனா சத்தம் போட்டு காட்டு கூச்சல் போட்டு திருக்குறான் வசனம் காதில் விழாமல் பார்த்துக்கிறீங்க. ஏன்னா திருக்குறான் வசனம் காதில் விழுந்தால் என்ன நடக்கும், அது அந்த உள்ளத்தை கொள்ளை கொண்டு விடும் என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படை அந்த மக்கள் புரிந்திருந்தார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் உள்ளத்திலே திருக்குறான் தாக்கத்தை செலுத்தியது. யாருடைய உள்ளம், முஷ்ரிக்காக ஒருத்தர் இருந்தால் கூட திருக்குறான் வசனம் என்ன செஞ்சது, அவன் உள்ளத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தது என்பதை பார்க்கணும். இன்றைக்கு நமக்கு திருக்குறான் இப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ரமதான் மாதம் வந்துவிட்டது, திருக்குறள் ஓதுவதை பற்றி நம்ம பேசுகிறோம். சிரமப்பட்டு நம்ம என்ன செய்கிறோம், இப்படியாவது டெய்லி ஒரு ஜூஸை ஓதி, ஒரு 30 ஜூஸை நம்ம ஓதி திருக்குறளை ஓதி முடிச்சிட்டோன்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு வேலை செய்த உணர்வு நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் திருக்குறள் ஓதுகின்ற பொழுது திருக்குறள் என்ன கருத்தை சொல்கிறது, அந்த கருத்து ஏதாவது நமது உள்ளத்தை தொடுகிறதா, அது உள்ளத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா, அது ஒரு உணர்வை தூண்டுகிறதா, இப்படி ஏதாவது நடக்குதா நமக்கு, இல்லை கருத்தை பார்க்கறதுக்காக நேரம் கிடைக்கிறதா நமக்கு, என்ன 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 நிலைமை நமக்கு இருக்கு, நம்ம கடை கடன் வாசிட்டு போகிறோம். அதுவே எங்க பாய் ஒரு ஜூஸ் ஓதுறதே பெரிய சிரமமா இருக்குது, எப்படியாவது ஓதி முடிச்சுட்டா பெரிய விஷயம் அப்படின்ற அளவுக்கு தான் என்ன இருக்கு நம்மளுடைய ஒரு சூழல் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் திருக்குறள் அதை நம் மூமின்கள் முஸ்லீம்கள் எப்படி அணுக வேண்டும், அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால், சும்மா ஓதிட்டு போங்க என்ற அளவுக்கு எல்லாம் அல்லாவுடைய எதிர்பார்ப்பு இல்லை. அல்லாஹ் ஒரு பெரிய லெவலில் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறான். நீங்க திருக்குறளோடு உள்ள உங்க ரிலேஷன்ஷிப் தொடர்பு எப்படி இருக்கணும்னு சொன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கணும். அது என்ன அளவு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்பொழுது இந்த சொல்லக்கூடிய இந்த வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானை மறுக்கக்கூடிய அந்த முனாஃபிக்குகள் முஷ்ரிக்களை பார்த்து பேசுகிறான். அவங்கள பார்த்து அல்லாஹ் கேட்குறான், அஃபலா யத்த தபுருனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. ஏ நீங்கள் திருக்குறளை சிந்தித்து பார்க்க வேண்டாமா, யார்கிட்ட இந்த கேள்வி, முஸ்லீம்கிட்ட உள்ள கேள்வி இல்லை, முஸ்லீம் இல்லாத மறுக்கக்கூடியவன்டே கேள்வி கேட்கப்படுகிறது, நீ திருக்குறளை சிந்தித்து பார்க்க வேண்டாமா, உன் உள்ளத்தில் என்ன பூட்டா போட்டு பூட்ட வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அப்படின்னா முஸ்லீம்கள் எப்படி இருக்கணும், அப்போ சிந்தித்து பார்க்காமல் உள்ளத்தை பூட்டு போட்டு வச்ச மாதிரி நடந்து கொண்டால் அது யாருடைய பண்பாக இங்கு சித்தரிக்கப்படுகிறது, திருக்குறளை மறுக்கக்கூடிய காஃபிர்களுடைய முஸ்லீம்களுடைய பண்பாக இங்கே கருதப்படுகிறது. அவங்க தான் என்ன செய்யறாங்க, சிந்திக்காமல் பூட்டு போட்டு பூட்டி வச்ச மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் நவூது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும், நம்ம நிலைமை எப்படி இருக்குது, அதுக்கு பெரிய அளவில் வித்தியாசம் இல்லாத மாதிரி ஒரு சூழல் இருப்பதை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஏனென்றால் பெரிய அளவில் திருக்குறளை சிந்திக்கக்கூடிய ஆழமாக விளங்கக்கூடிய ஒரு முயற்சி நம்மகிட்ட இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ இதை எப்போ நம்ம தொடங்கலான்னு இருக்கிறோம், திருக்குறளிலிருந்து அதனுடைய கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும், அது நமது உள்ளத்தில் தாக்கத்தை செலுத்த வேண்டும், இப்படிப்பட்ட ஆசை நம்ம எல்லாரும் இருக்குதானே, ஆமாவா இல்லையா, இருக்கு. எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இதை, ஒரு எதாவது டைம் ஸ்டார்ட் பண்ண தானே செய்யணும், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலன்னு சொன்னால் நம்ம என்னைக்கு செய்ய மாட்டோம், ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், இன்னைக்கு எப்படியோ அது மாதிரி தான் நாளைக்கு என்பதை புரிந்து கொள்கிறோம். அப்போ நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இதை, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும், ரமலான்ல ஸ்டார்ட் பண்ணணும், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னு சொன்னால்
தொடர்ந்து நீங்களும் பேசிக்கிட்டு இருப்பீங்க, நானும் பேசிக்கிட்டு இருப்பேன், நீங்களும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, நீங்க பேசுவீங்க, நம்ம கேட்போம், இப்படியே ஒரு சூழல் தான் ஏற்படுமே இல்லாமல் யதார்த்தத்துல நம்ம திருக்குறானை நெருங்க மாட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன சொல்றான் என்று சொன்னால், கிதாபு அன்சல்னாஹு இலைக முபாரக்கும் லியத்தப்பரு ஆயாத்திஹி வலியதக்கர உலுல் அல்பாப் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது எப்படிப்பட்ட உங்கள் மீது இறக்கி வரப்பட்ட இந்த வேதம் முபாரக்கானது. அது எதற்கு இறக்கி வரப்பட்டது? லியத்தப்பரு ஆயாத்திஹி, அதனுடைய வசனங்களை எல்லாம் நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை சும்மா ஓதிட்டு போங்கன்னு சொல்லல, என்ன செய்யணும்? வசனங்களை ஆழமாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒலியத்த தக்கர உருள் அல்பார், யார் புத்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இதிலிருந்து படிப்பினை பெற்றுக் கொள்வார்கள். இப்ப நம்ம கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப நான் வந்து ஒரு இப்படி ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க உங்கள்கிட்ட திருக்குறள்ல உங்களுடைய ஃபேவரேட் வசனம் என்ன? இப்படி கேட்ட யாராவது சொல்ல முடியுமா? திருக்குறள்ல உங்க ஃபேவரேட் வசனம் என்ன? இதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியுமா? ஒரு இப்படிப்பட்ட கேள்வி பாருங்க, இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? நம்ம திருக்குறள் எனக்கு அஞ்சு வசனம் ஃபேவரேட்டுங்க. சூரா பக்கரால் இந்த வசனம், சூரா ஆல இம்ரான் இந்த வசனம், இது இதில் இது இது அஞ்சு வசனம் எனக்கு ஃபேவரேட்டான வசனம், உண்மையிலே என் உள்ளத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. இப்படி எனக்கு சொல்ல முடியுமா? உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஒருத்தர் கைது தான் மசாலா. அப்போ இப்படி சொல்ல முடியணும்ன்ற, அப்போ நம்ம இந்த ரமதானில் என்ன செய்வோம்? ஒரு முடிவு பண்ணுவோம், என்ன என்ன செய்யலாம்? திருக்குறளை ஓதி என் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய, என் உள்ளத்துக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திய ஒரு ஐந்து வசனத்தை எழுதி வைக்கலாமா, எழுத முயற்சி செய்யலாமா? அப்ப அடுத்த தடவை நம்ம இப்படி ஒரு உரையில பேசும்போது, நம்ம கேட்கும்போது உங்களுடைய ஃபேவரைட் வசனம் என்ன திருக்குறள்ல அப்படின்னு சொன்னா, ஷே எனக்கு இது ஃபேவரைட்டான வசனம், ஏன்னா இதனுடைய கருத்து என் உள்ளத்துல ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. ஒருத்தருக்கு உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனம் ஒன்றாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனம் வேற ஒன்றாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருடைய பின்னணி, அவங்களுடைய சூழல், அதற்கேற்ப ஒரு ஒரு வசனங்கள் ஒரு ஒருத்தருடைய உள்ளத்துல என்ன செய்யும்? ஒரு பாதிப்பை, தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும். அப்ப எந்த வசனம் என்ன இருக்குதோ நம்ம அதை என்ன செய்யலாம்? அதை பற்றி கொஞ்சம் கூட ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம், பார்க்கலாம்ல. அந்த வசனத்தை படிக்கலாம், அதுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள விஷயங்களை சேர்த்து படிக்கலாம், அப்புறம் அதை பத்தி சில தஃப்சீர்களை படிக்க முயற்சி செய்யலாம், அந்த வசனத்தை பத்தி கொஞ்சம் கூட ஆழமாய் சிந்திக்கலாம். இப்படி நம்ம தொடங்கணும்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹு தஆலா திருக்குறான் ஒரு உள்ள நமது தொடர்பு என்ன செய்யும்? வலுப்பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப திருக்குறானோடு உள்ள நமது தொடர்பை நம்ம அதிகரிப்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமதான் மாதத்தை பற்றி நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். இதா ஜா ரமதானும் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா வ உல்லிகத் அபுவாபுன்னார் வ சுஃபிதத்தி ஷயாத்தீன் என்று ஹதீஸ் வருகிறது. என்ன அர்த்தம் இதுக்கு? ரமதான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து வைக்கப்படுகிறது, நரகத்தின் கதவுகள் மூடி வைக்கப்படுகிறது, ஷைத்தான் விளங்கிடப்படுகிறார். அப்போ நம்ம உள்ளத்தில் எந்த பூட்டும் விழாமல் எல்லா பூட்டும் நம்மகிட்ட, அதாவது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பூட்டு விழக்கூடாது, எந்த பூட்டுமே வந்து விடாம அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த பூட்டுகளை எல்லாம் தூக்கி எறிந்துட்டு நம்ம வேலை செய்வதற்கு சைத்தான் பூட்டப்பட்டிருக்கிற இந்த மாசம் நல்ல மாசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இல்லாட்டி சைத்தான் என்ன செய்வான்? நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவான். இன்னைக்கு குறைஞ்சபட்சம் சைத்தான் பூட்டப்பட்டிருக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? உள்ளத்தை திறந்து திருக்குறானை அணுகுவதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்ப திருக்குறானோடு நெருக்கம். அப்ப என்ன முயற்சி இந்த ரமதான்ல முடிவதற்குள்ள பிராக்டிக்கலா என் உள்ளத்தை ஈர்த்த ஐந்து வசனங்கள், அதை நான் எழுதி வைப்பேன், அதை பற்றி கொஞ்சம் முயற்சி பண்ணி சில அதனுடைய சில தெளிவுகள் விளக்கங்களை நோட் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வைப்பேன். இந்த முயற்சி எல்லாரும் செய்யலாம் வந்துச்சு அல்லாஹ் தஆலா. அப்போ செஞ்சோம்னு சொன்னால் நம்மளே ஒரு ஃபீலிங் வரும், திருக்குறள் நமக்கு ஒரு டச் ஏற்படும், திருக்குறள் நம்ம நமக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை உணர முடியும், படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வரும். அப்போ அடுத்தடுத்து என்ன செய்யலாம்? திருக்குறளுடைய மொழியாக்கத்தை தொடர்ந்து படிக்கலாம், அரபு மொழியை படிக்கலாம், இன்ன இன்ன பிற பல்வேறு ஸ்டெப்பு இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், திருக்குறளை ஆழமாக சிந்தித்து திருக்குறானுடைய வசனங்களின் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதாவது அலம் இருக்கிறீங்களா, அல்லாஹ்வுடைய அந்த திக்ரை கொண்டு உள்ளங்கள் அஞ்சக்கூடிய, உள்ளங்கள் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பணியக்கூடிய இந்த ஒரு சூழல் நமக்கு ஏற்பட வேண்டும். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபிக் தந்துள்ள வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்ப உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா, திருக்குறான் வசனங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பரிச்சயமாக, அதே போல அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு ஆழமாக தெரிகிறதோ, இந்த அளவுக்கு தான் தொழுகையிலே நமக்கு அதனுடைய தாக்கம் இருக்கு. இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கிறது. இப்ப உதாரணமா நீங்க பாருங்க, திருக்குறள்ல அதாவது தொழுகையில நீங்க ஓதுறீங்க சூரத்துல் ஃபாத்திஹா, அனைவரும் நம்ம தொழுகையில ஓதுகிறோம், கரெக்டா? சூரத்துல் ஃபாத்திஹா உடைய சரியான அர்த்தம் அனைவருக்கும் தெரியுமா? இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதை நம்ம கேட்டுக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா உடைய சரியான அர்த்தம் எனக்கு தெரியுமா?
பல பேருக்கு பல சந்தர்ப்பத்தில் நம்ம ஒன்று ஒன்றாக கேட்டுக்கிட்டே வந்தவங்க கொஞ்சம் தடுமாறக்கூடிய சூழல் இருக்கிறது. அப்போ என்ன நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது? சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு நமக்கு அர்த்தம் தெரியவில்லை என்றால் பெரும்பாலும் திருக்குறள் அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய மாட்டோம், அடுத்த லெவலுக்கு போவோம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கரெக்டா இல்லையா? இப்போ உதாரணமாக நம்ம தொழுகிறோம், அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறோம், நம்ம இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இதை சொல்லும் போது உண்மையில யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்கு வருதா? அந்த ரியல் ஃபீலிங், அந்த அதுக்கு தான் செய்கிறோம், அதை தான் நம்ம செய்கிறோம் அப்படி ஃபீலிங் வருதா நமக்கு? அப்படி ஃபீலிங் வரலன்னு சொன்னால் எப்போ வரும், அதுக்கு என்ன முயற்சி செய்கிறது, இதை நம்ம யோசிக்கணும். நானும் சரி நீங்களும் சரி, என்ன பேசுறது தான் இது ஈஸியான வேலை, எனக்கும் எனக்கும் உங்களுக்கும் சேர்ந்து தான் இந்த நசிகர், நானும் முயற்சி செய்ய வேண்டும், நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். தொழும்போது எனக்கு இந்த அந்த சிந்தனை வர முடியுமா? ஏனென்றால் அல்லாஹ் சொல்லி காட்டீங்கன்னா, இந்த வசனத்தை ஓதுகின்ற பொழுது ஹாதிஹில் ஆயத்து பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன் அல்லாஹ் சொல்லி காட்டிக்கிட்டான், இந்த வசனம் எனக்கும் எனது அடியானுக்கும் பாதி பாதியா பங்கிடப்பட்டிருக்கிறது. முதல் பாதி என்னது? ஈயாக்க நாபுது, அது அல்லாஹ் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம். அல்லாஹ் சொல்றான் இது எனக்குரியது, அடியான் என்னை வணங்குகிறேன் என்று சொல்கிறான். ஒய்யாக்க நஸ்தயீன், யா அல்லாஹ் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம், அல்லாஹ் சொல்றா இது உனக்குரியது. ஆகவே ஒலி அபதி மாச அல், எனது அடியானுக்கு அவன் என்ன கேட்கிறானோ அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் நேரான பாதையை கேட்கிறான், தவறான பாதையிலிருந்து பாதுகாப்பை கேட்கிறான், கேட்க சொல்லுகின்றான், அது உங்களுக்கு கிடைத்தது என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்க. கேள்வி என்னன்னு சொன்னா, இதை இந்த வசனத்துக்கு இது அர்த்தம் என்பது கேள்வி அல்ல, நம்ம யதார்த்தத்தில் தொழும் போது இப்படி ஒரு ஃபீலிங் வருதா நமக்கு, எப்போவாவது அது தோணுதா நமக்கு, இதை நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அன்பிற்குரிய சகோதரர்கள். அதே போல இறை நெருக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் அல்லாஹ்வை எப்படி நெருங்குகிறான், அவன் அல்லாஹ்வுடைய ஃபர்ளுகளை ஃபராயதுகளை நிறைவேற்றுவதன் மூலமாக, அல்லாஹ்வுடைய கடமையாக்கப்பட்ட ஃபர்தான இபாதத்துகளை செய்வதன் மூலமாக இறைவனை நெருங்குகிறான். அதே போல அதற்கு பிறகு அவன் என்ன செய்கிறான், இன்னும் அதிகமான நஃபில்களை செய்வதன் மூலமாக மேலும் அல்லாஹ்வோட அடியா நெருங்குகிறான். அவன் மேலும் என்ன செய்யறான், நஃபில்களை செய்வதன் மூலமாக இறைவனை நெருங்குகிறான், நான் அவனை நேசிக்கின்ற வரைக்கும் அவன் நெருங்குறான். அப்ப அல்லாஹ்வை நேசிப்பதற்கு ரெண்டு அடிப்படை இருக்கிறது, ஒன்று கம்பல்சரியா கடமையான விஷயங்களை செய்தாக வேண்டும், உபரியான வணக்கங்களை அதிகப்படியாக செய்தாக வேண்டும். எவ்வளவு செய்யணும், குறைஞ்சபட்சம் எவ்வளவு செய்தால் நல்லது என்பதையெல்லாம் முதல்ல உள்ள உரையில பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் எந்த குவாலிட்டியில இருக்கு. ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகிறார், ரெண்டு ரக்காத்து ரெண்டு பேர் தொழுறாங்க, ஆனால் ரெண்டுக்கு இடையில வானத்துக்கு பூமிக்கு உள்ள அளவுக்கு அதனுடைய தரத்துல வித்தியாசம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ரெண்டுலையும் அதே கியாம் தான் இருக்குது, ரெண்டுலையும் அதே ருக்கு தான் இருக்குது, அதே மாதிரி சுஜூது தான் இருக்குது, கிட்டத்தட்ட அதே நேரத்துல வேற தொழுது முடிச்சிருவாங்க. ஆனா என்ன செய்ய முடியும், என்ன வாய்ப்பு இருக்கிறது? ஒன்று, மிகப்பெரிய அளவுல அல்லாஹ்வுடைய அந்த திருப்தி அங்கீகாரத்தை பெற்ற ஒரு அந்தஸ்து வாய்ந்த தொழுகையாக இருக்க முடியும். இன்னொன்று, ரொம்ப பலகீனமான ரொம்ப குறைந்த லெவல்ல உள்ள அளவுக்குள்ள தொழுகையாக இருக்க முடியும். அப்ப தொழுகைக்குரிய நேரத்தை நாம் செலவழிக்கிறோம், நன்றாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தொழுகைக்குரிய நேரத்தை நாம் செலவழிக்கிறோம், அதற்கான முயற்சிகளை செய்கிறோம். அப்ப நேரத்தை செலவழித்து முயற்சிகளை செய்து அந்த நிமிடங்களை கொடுக்கக்கூடிய நாம் அந்த நிமிடங்களிலிருந்து முழு பலனை ஏன் பெற்றுக் கொள்ளப்படாது? அந்த பலனை பெற்றுக் கொள்வதை எது தடுக்கிறது? தடுப்பது யார் நமக்கு தெரியும், சைத்தானுடைய ஊசலாட்டங்கள், பல பிரச்சனை இருக்குது. அப்ப இதுக்கு எதிரான போராட்டம் இருக்க வேண்டும். அந்த கொடுக்கக்கூடிய நேரத்தை அதிக பலனுள்ள நேரமாக நம்ம ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான அம்சம் என்பதை இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறள்ல நபிகள் நாயகத்திட்ட ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றான், அதாவது அந்த சூர அலக் என்ற வசனத்தில் உள்ள அந்த விஷயங்கள்லாம் வந்த பிறகு கடைசியில் சொல்கிறான், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நீங்கள் வணங்குங்கள், இறை வணக்கம் செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், நெருங்குங்க, என்னைய நெருங்குங்க அப்படின்னு சொல்றான். அப்போ இறைவனை நெருங்குறதுக்கு வழி என்ன, மிக முக்கியமான இபாதத்தில் உள்ள மிக முக்கியமான இபாதத்தில் ஒன்று தொழுவது, சஜிதா செய்வது குறிப்பாக. அப்போ இதில் ஒரு ஹதீஸில் வரக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், நபிகளார் சொல்லி காட்டுகின்றார்கள், அக்ரபுமா யகூனுல் அபுது மின் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன் என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அவன் சுஜூதில் இருக்கக்கூடிய சூழலாம், அந்த இடத்துல அதிகமாக துவா கேளுங்க. எகைன் இந்த இடத்துல நம்ம என்ன கேள்வி கேட்க விரும்புகிறோம், நானும் நீங்களும் என்ன கேட்க வேண்டும் என்றால், பல தொழுகைகளை தொழுகிறோம், ஏதாவது ஒரு வக்தில், ஏதாவது ஒரு தொழுகையில், ஏதாவது ஒரு சுஜூதில்
இந்த இடத்துல நம்ம இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற டைம் இது, இறைவனுக்கு நெருக்கமான சூழல் இருக்கிறோம், இப்ப நம்ம கேட்கலாம் இந்த ஃபீலிங் எனக்கே வருது நமக்கு. இல்ல சுஜூது பண்ணமா இல்லையா, ரெண்டு சுஜூது பண்ணமா இல்ல மூணு சுஜூது பண்ணமான்னு குழப்பிடுறோம் நம்ம. இப்படி எல்லாம் நடக்குது எல்லாருக்கும். ஆனா ஒரு சுஜூது பண்ணக்கூடிய சமயத்துல எல்லா சுஜூதுக்கும் வராட்டி பிரச்சனை இல்லை, இன்ஷால்லாஹ் அந்த லெவலுக்கு அல்லாஹ் நம்மளை கொண்டு போய் சேர்க்கட்டும். குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும், அப்பப்ப ஒரு நாலு ரக்கா தொழும் போது ஒரு ரெண்டு சுஜூது இல்லையாது, ஒரு சுஜூது இல்லையாது. இப்ப நம்ம இறைவனுக்கு நெருக்கமா இருக்கிறோம், அந்த ஹதீஸினுடைய வாசகம் மைண்ட்ல வருது. இப்ப இறைவனுக்கு மிக நெருக்கமா நம்ம இருக்கிறோம், இப்ப இந்த இடத்துல நம்ம அந்த உணர்வு அதே டைம்ல இறைவன்கிட்ட கேட்கணும், இப்படி ஒரு ஃபீலிங் வருது நமக்கு. வரவில்லை என்றால் என்ன செய்யணும், என்ன செய்யலாம், அதை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தொழும் போது கவனமா, சரி தொழும் போது இன்னைக்கு ஓர்மையா தொழணும் அப்படின்னு போவோம், அப்புறம் தொழுத ஸ்டார்ட் பண்ண வேற ரூட்டு போயிருவோம். ஆனாலும் திரும்ப தொழுது முடிச்ச உடனே நம்ம என்ன செய்யறோம், அப்ப இன்னைக்கு கவனம் எல்லாம் போயிடுச்சு, நம்ம நினைச்ச மாதிரி தொழ முடியல, கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிருச்சு வேற மாதிரி ரூட்ல போயிடுச்சு, அப்ப அடுத்த தொழுகை கவனமா தொழுவோம். தொழும் போது நாலாவது ரக்கத்துல லைட்டா ஞாபகம் வரும், ஆகாடை மூன்று ரக்கத்து போயிருச்சப்பா, சரி பிரச்சனை இல்லை நாலாவது ரக்கத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, கடைசி சுஜூதுலயாவது ஒரு ஞாபகம் வரதா பார்ப்போம், வராட்டி ஓகே அடுத்த ரக்கத்துல பார்ப்போம். இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வேற வழியே கிடையாது. எது வரைக்கும் இந்த முயற்சியில் இருந்துகிட்டே இருக்கணும், இந்த போராட்டத்தில் நம்ம இருக்கணும், எது வரைக்கும் இந்த போராட்டத்தில் இருக்கணும், மரணம் வரைக்கும் வேற வழி கிடையாது. மரணம் வரைக்கும் தொடர் போராட்டம் தான், மரணம் வரைக்கும் எப்படியாவது நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த டேஸ்ட் பார்த்துடணும். இறை நெருக்கம்னா என்ன, சுஜூதுல இறைவனை நெருங்கி இருக்கிறோம் என்ற உணர்வுனா என்ன, தொடர்ந்து இறைவனுக்கு முன்னாடி நின்று தொழுகிறோம் என்ற உணர்வுனா என்ன, இதெல்லாம் பார்க்க வேண்டும். அப்ப ஹுஷு என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கு முழுமையாக உள்ளுணர்வோடு இறைவன் பார்க்கிறான் என்ற உணர்வோடு இறைவனை தொழுவது, இந்த ஹுஷுவை பொறுத்த வரைக்கும் பல அறிஞர்கள் பல கருத்துக்களை நமக்கு பதிவு செய்கிறார்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னா சில அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல் ஹுஷு ஃபி ஸலாத்தி இன்னமா யஹ்சுலு பிமன் ஃபர்ரக கல்பஹு லஹா வஸ்தகல பிஹா அம்மா அதாஹா. அதாவது யார் அந்த ஹுஷுவை அடைந்து கொள்வார்கள் என்று சொன்னால், தொழ வருகின்ற பொழுது தனது உள்ளத்தை தொழுகைக்காக காலி ஆகிறோம். அப்படின்னா நீங்க உதாரணமா லௌர் தொழுகையை இமேஜின் பண்ணிடுங்க, லௌர் தொழுகை தொழுவா நம்ம எங்கே வருவோம், வளமையா எங்கே வருவோம், லௌர் தொழுத்தர வெள்ளிக்கிழமை இல்ல மொத்த நாள்ல ஆபீஸ்ல வருவோம், அப்படியே பரபரப்பா நம்ம வருவோம். வரும்போது மைண்ட்ல ஃபுல்லா என்ன இருக்கும், அப்படியே எல்லா இமெயிலு எல்லா ஐட்டம் கரெக்டாக மைண்ட்ல இருக்கும், கரெக்ட் தானே. அந்த பரபரப்போட வரும்போது தொழுகைக்குள்ளே அதே பரபரப்புல இருந்து அப்படியே நம்ம ரிட்டர்ன் போயிடும், இதான் நடக்குது நவுது பில்லர். ஆனா இந்த அறிஞர் என்ன சொல்கிறார், ஃபர்ரக கல்பஹு லஹா, தொழுகைக்காக தன் கல்பை காலி பண்ணிடணும். அப்ப வரும்போதே நம்ம யோசிக்க முயற்சி பண்ணணும், சரி தொழ போறோம், இப்ப அந்த இமெயில் எல்லாம் விட்டுருங்க எல்லாம் பிறகு தொழுது முடிச்சு போய் யோசிப்போம், இப்படி ஒரு முயற்சி பண்ணணும். அது கஷ்டம் தான், முயற்சி பண்ணுவோம் ஃபெயில் ஆகும், முயற்சி பண்ணுவோம் ஃபெயில் ஆகும், முயற்சி பண்ணுவோம் ஃபெயில் ஆகும், முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். அது அப்போ இல்லாட்டி ஒரு டைம் இல்லாட்டி ஒரு டைம், ஒரு டைம் இல்லாட்டி ஒரு டைம் என்ன செய்யும், சக்ஸஸ் ஆகுதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் இந்த முயற்சியில் இல்லைன்னு சொன்னால் என்னாகும், தொழுகையிலையும் இமெயில் தான், தொழுகை வழியும் இமெயில் தான் ஆகிடும். இந்த அளவு இருக்கக்கூடாது, இந்த முயற்சி நமக்கு இருக்கணும், இது ஒரு பாயிண்ட். அதே போல தொழுகையில் தொழுகையில் உள்ள கவனம் செலுத்த வேண்டும், தொழுகைக்கு வெளியே உள்ள அந்த விஷயத்தை விட்டும். அப்படின்னா இப்போ நம்ம கேவல நிற்கிறோம்னா கேவல நிற்கிறோம்னு ஒரு ஃபீலிங் இருக்கணும். சூரத்தில் ஃபாத்தியா ஓதுறோம், சூரத் ஃபாத்தியா ஓதுறோம்னு நமக்கு தெரியணும், ஓதும்போது இதைத்தான் ஓதுறோம்னு தெரியணும், என்ன ஓதுறோமோ அதனுடைய அர்த்தம் என்ன நமக்கு புரியணும். இப்படி கொஞ்சமாவது நம்ம என்ன செய்கிறோம் என்பதை, இந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து செய்ய முடியுமா, இந்த முயற்சி மிக முக்கியமான முயற்சி என்பதை இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி கவனமாக செய்தால், அதே போல தொழுகை நேரம் வருகின்ற பொழுது தொழுகையை தவிர உள்ள அனைத்து விஷயங்களையும் தூர தள்ளிட்டு தொழுகைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். தொழுகை வந்து வந்து நம்ம என்ன செய்வோம், நல்லா பாருங்க இந்த சைத்தானுடைய வேலையும் சுபஹானல்லாஹ், கரெக்டாக பாகு சொல்லிட்டு இக்காமத் சொல்றதுக்கு இடையில தான் அந்த முக்கியமான அந்த இமெயிலாம் வரும், கரெக்டாக இல்லையா, முக்கியமான ஃபோனு முக்கியமான இமெயிலு, அந்த முழு காலையில் உள்ள ஃபுல் டியூட்டி டைம்லேயே மிக முக்கியமான வேலை எப்போ நடக்கும், பாகுலேருந்து கேமத்துக்கு இக்காமத்தை சொல்லக்கூடிய கேமத்துனால பாகுலேருந்து பாகுலேருந்து இக்காமத்து சொல்லக்கூடிய நேரத்துக்கு இடையில தான் அந்த முழு பரபரப்பான வேலை நடக்கும், முக்கியமான மெயில் முக்கியமான ஒரு ஃபோனு அது வந்து அடிச்சுட்டு போவோம்னு சொன்னால் எப்போ போய் சேருவோம் நம்ம, எப்படி மச்சாலாம் கடைசி ரக்கத்தில் கட்டி ஓவர் டைமில் போய் சேர்ற மாதிரி ஆகிடுது, நடக்குது தொடர்ந்து நடக்குது நமக்கு. அப்போ என்ன அவர் அறிஞர் சொல்லி காட்டுகிறார்னு சொன்னால், தொழுகைக்கு போகும்போது அதுக்கு முன்னுரிமை கொடுத்து நிதானமாக நடந்து தொழுகை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி பள்ளியில் போய் ஒரு ரிலாக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு தடவை மூச்சு விட்டு அப்படியே அல்லாஹ் போய் தக்பீர் கட்டணும். இந்த அளவுக்கு செஞ்சால் தான் என்ன செய்ய முடியும், அந்த உணவு உரிமை கொண்டு வர முடியும். அப்போ பல விஷயங்களை இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் இதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, முயற்சி செய்யலாம். நம்ம தொடர்ந்து முயற்சி செய்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யலாம்,
வெற்றியை நோக்கி நடைபோட முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக அதை சுவைக்க முடியும், இறை நெருக்கத்தை இன்ஷால்லா நம்ம உணர முடியும், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே தொடர் முயற்சியில் நம்ம ஈடுபடுவோம். இந்த ஒரு உறுத்தாது இருக்கணும் நமக்கு, திடீர்னு ஒரு சமயம் தோணணும், சேமா நான் போன வாரம் ஃபுல்லாக தோணுதோம், ஒன்றும் பெரிய கவனம் இல்லையே, சரியா கவனிக்க இல்லையே, சரி அடுத்து இந்த வாரம் நம்ம கவனிப்போம், அந்த ஃபீலிங்காக குறைஞ்சபட்சம் வரணும். கவனிக்கிறோமோ இல்லையோ, கவனிக்கலப்பா அப்படின்ற ஒரு உணர்வாக இருக்கணும். இப்படிப்பட்ட உணர்வுகள் என்ன செய்யும் நம்மளை, இந்த மாதிரிப்பட்ட அதாவது தொழுகையில குவாலிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய விஷயத்துல நமக்கு ஒரு உந்துதலை தரும் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அடுத்து சின்ன சின்ன ஒன்று ரெண்டு விஷயங்கள், இது ஒன்னொன்னு பெரிய பெரிய தலைப்பு தான். அப்ப இறை நெருக்கத்துக்கு மிக முக்கியமான இன்னொரு அம்சம் என்பது தௌபா, இதை நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். குறிப்பாக ரமதான் மாதம் என்பது தௌபாவுக்குரிய மாதம். ரமதான் மாதம் வந்து ஒருவன் பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து வரக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ தௌபா யாயுகளை நாமனு தூபையிலி தௌபத்தை நசூஹா, நீங்கள் பரிசுத்தமான முறையிலே அல்லாவிடம் நீங்கள் தௌபா செய்யுங்கள். அசா ரப்புக்கும் ஐயோ கஃபிரானுக்கும் செய்யாத்திக்கும் ஒய்து கிழக்கும் ஜன்னாத்தி தஜ்ரி மின் தஹ்தியல் அன்ஹார். இந்த வசனத்தில் சூரா தஹ்ரீம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், நீங்கள் பரிசுத்தமான முறையிலே அல்லாட்ட தௌபா செய்யுங்கள், அல்லாஹு உங்களது பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை சொர்க்கத்தில் நுழைவிப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான். ஆக பாவ மன்னிப்பு செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இது இறை நெருக்கத்திற்கு மிக முக்கியமான ஒரு வழி. அதே போல மிக முக்கியமான இன்னொரு வழி என்னவென்று சொன்னால், திக்ர், அதாவது இறைவனை பற்றி நம்ம எண்ணி பார்ப்பது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹதீஸ்ல நபிகளார் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஆனா இந்த வன்னி அபிதீபி, அதாவது எனது அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் இருப்பேன். அப்ப அல்லாஹ்வும் நமக்கு நல்லதை செய்வான், நம்மளை காப்பாற்றுவான், நம்மளை கைவிட மாட்டான் என்று பாசிட்டிவான முறையில அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொண்டால் அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அல்லாஹ் நம்மோடு நடந்து கொள்வார். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவன் என்னை யோசித்தால் நான் அவனோடு இருக்கிறேன், நெருக்கமாக இருக்கிறேன். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவன் அவனது உள்ளத்துல என்னை பற்றி எண்ணினால் நான் என் உள்ளத்தில் அவனை பற்றி நினைக்கிறேன் அப்படி அல்லாஹ் சொல்றான். அப்ப பாருங்க, நம்ம அல்லாஹ்வை எண்ணி பார்த்தா அல்லாஹ் நம்மளை பத்தி யோசிக்கிறோம். அதே போல இங்க இப்படி ஒரு கூட்டத்தில் அல்லாஹ்வை பற்றி நம்ம பேசுகிறோம் என்று சொன்னால், நம்மை பற்றி அல்லாஹும் இதை விட மிக சிறந்த கூட்டத்திலே நம்மை பற்றி பேசுகிறார். இப்படி வரக்கூடிய இந்த ஹதீஸ்களை எல்லாம் பார்க்கிறோம். அப்ப இறை நினைவு என்பதுல ஒன்னு ரெண்டு சுருக்கமா நினைவூட்டலுக்கு சொல்வதாக இருந்தால், உதாரணமாக ஒரு ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகத்தை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம், சபாத்தில் யுதில்லுஹு அல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌமலா யௌமலா தில்ல இல்லா தில்லு, மறுமையிலே அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த நாளிலே ஏழு கூட்டத்துக்கு அல்லாஹ் நிழலை தருவார். அதில் ஒரு கூட்டம் யாரு, ரஜுலுன் ஜக்கர் அல்லாஹ் ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு என்று நபிகளா சொல்லி தருகிறார். ஒரு மனிதன் தனியாக உட்கார்ந்து இறைவனை பற்றி சிந்தித்து பார்க்கிறான், அப்போ இறைவனை பற்றி யோசிக்கிறான், அவனுடைய வல்லமைகளை பற்றி யோசித்து பார்க்கிறான், தன்னுடைய குற்றங்களை யோசித்து பார்க்கிறான், கண்களில் கண்ணீர் வருகிறது. இப்படி நடந்ததுன்னு வைங்க, மறுமையில நிழல் தான், அல்லாவுடைய நிழல் தான். இப்படி நம்ம என்னைக்காவது நமக்கு ஏற்பட்டிருக்கா, எப்போது உட்காந்து யோசிக்கிறோமா, தனியா உட்காந்தாலே நம்ம இப்ப தனியா உட்காந்தாலே சீதா கூட இருக்கான்னு சொன்ன மாதிரி தனியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கரெக்டானே? அப்ப தனியா உட்காந்து யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மூமின் எப்படி யோசிப்பா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மூமின்கள் எப்படி இருப்பா என்று சொன்னா, அல்லதீன யஸ்குருன அல்லாஹ கியாமன் வகுஊத வஅலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கருன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல்அர்தி ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அதாபன்னார். நல்லடியார்கள் எப்படி இருப்பா என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹுவை நின்ற நிலையில், உட்கார்ந்த நிலையில், படுத்த நிலையில் தொடர்ந்து அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பார்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி சிந்திப்பார்கள். யா அல்லாஹ் இதை நீ வீடுக்கு படைக்கவில்லை, எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்று துவா கேட்பார்கள். அப்போ இப்படி நம்ம யோசிக்கணும். நம்ம என்ன இந்த கேள்வியில் கேட்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த வசனங்கள் எல்லாம் புதுசு கிடையாது, ஏதாவது நம்ம செய்கிறோமா இதை கொஞ்சமாவது? எப்போவாவது ஒரு நாளைக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு தனியாக உட்காந்து சப இறைவன் அவருடைய வல்லமை இறைவன் படைச்சிருக்கிறான் இந்த வானம் பூமி, இப்படி என்னைக்கா யோசிச்சிருக்கோமா? நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? யோசிக்க மாட்டோம் நம்ம இதுவரை. அப்போ யோசிக்கணும். இப்படி யோசித்து அந்த இறை நினைவை யோசித்து, அப்படி அந்த மகத்துவத்தை யோசித்து, நம்மளை பற்றி யோசித்து கொஞ்சம் கண் கலங்க முடிந்தது என்று சொன்னால், அப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்தான் என்று சொன்னால் மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழல் இடம் கிடைக்கும். ஆக இப்படிப்பட்ட பல வழிமுறைகளை நமக்கு திருக்குறானும் சுன்னாவும் அறிஞர்களுடைய அந்த விளக்கங்களும் நமக்கு தருகிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த அடிப்படைகளை பின்பற்றி இறை நெருக்கத்தை அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த ரமதானை நாம் பயன்படுத்தி கொண்டு, இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த விஷயத்து இந்த செயல்பாடுகளுக்கு ஒரு துவக்கமாக, துவக்க புள்ளியாக
இதை நம்ம ஆக்கி கொண்டு இந்த பயணத்திலே நம்முடைய இறுதி நேரம் வரைக்கும் தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டும். அல்லாஹ்வு நமது நாட்கள் செல்ல செல்ல நாம் இறுதி நாளை நெருங்க நெருங்க இறைவனோடு அதிகம் அதிகம் நெருங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்துள்வானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.